எல்லாருக்கும் வணக்கங்க. கரூர்ல 12th படிக்கிற ஒரு மாணவி பாலியல் தொழிலால் சாகக்கூடிய கடைசி மாணவி நானா இருக்கட்டும் சொல்லிட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. சென்னையில 12th முடிச்ச ஒரு மாணவி அரைகரை உடையோட ஒரு ஆசிரியர் எனக்கு பாலியல் தொழில் தந்தாருன்னு சொல்லிட்டு அவர் மேல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. கோவையில 12th படிக்கிற ஒரு மாணவி ஆசிரியருடைய பாலியல் துன்புறுத்தினால தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. திருச்சியில வெட்டம் வகுப்பு படிக்கிற ஒரு மாணவி தான் அழகா இல்லையன்னு சொல்லிட்டு அந்த ஒரு மன வருத்தத்துல தற்கொலை பண்ணிருக்காங்க. இப்படிப்பட்ட தற்கொலைகளுக்கெல்லாம் குரல் கொடுக்காத போராடாத ஒரு கூட்ட மக்கள் ஏன் தஞ்சையில் நடந்த ஒரு மாணவியின் தற்கொலைக்கு மட்டும் போராடுகிறார்கள்? இன்றைக்கு அந்த மாணவியினுடைய முழு வீடியோ வந்திருக்கு. கட்டாய மத மாற்றத்தினால் அல்ல, கட்டாய வேலையினால் தான் நான் தற்கொலை செய்தேன் என்று. இதிலிருந்தே தெரிகிறது யார் மத மாற்றம் செய்கிறார்கள் என்று. செத்து போன ஒரு உடலை வைத்து மத கலவரம் இவர்கள் பண நினைக்கும் போது உயிரோடு இருக்கிற ஒரு மனிதனை இவர்களே கொன்றுவிட்டு அதன் மூலமாக மத கலவரம் உண்டாக்க மாட்டார்கள் என்று என நிச்சயம். தமிழகமே விழுத்துக்கொள்.